அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாஸ் யூனிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வீட்டில் அடிக்கடி நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கப்பு பார்த்தீங்க இல்லையா, அடுத்தது இந்த வாளி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. வாளியில் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாமே அழுக்காக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டிங்களா. இன்றைக்கி இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, தேங்காய் எடுத்துகிட்டா ஓடு, அதில் ஒரு ஸ்பூன் இட்லி தோசை மாவு இருக்கு இல்லையா, நல்லா புளிச்சிருக்கணும், அது எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் நான். இப்போ அடுத்தது நம்ம தேங்காய் நார் எடுத்துக்கலாம். ஒரு சில ஸ்பாஞ்ச் வச்சு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம். மாதிரி தேங்காய் நாரை ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே அந்த மாவில் விட்டு நல்லா நினச்சிக்கிட்டு இதை எடுத்து அப்படியே அந்த கப்பில் வாளியிலெல்லாம் நல்லா அழுக்கு இருக்கிற பக்கமெல்லாம் நல்லா தேய்ச்சி விடலாம். ஒவ்வொரு பக்கமாக நல்லா நீட்டாக தேய்ச்சி விடணும். அப்போ தான் அது அந்த புளித்த மாவு பட்ட இடம் எல்லாம் சுத்தமாகும். பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பாகமும் நல்லா தேய்ச்சி விடணும். சப்போஸ் ரொம்ப அழுக்காக இருக்குது, பாசம் பிடிச்சி இருக்குதுன்னா, இப்போ யூஸ் பண்ணுற கொஞ்சம் மாவுக்கு பதிலாக கொஞ்சம் அதிகமாக மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி விடலாம். இப்போ வாளியிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். அடிபாகம் கைப்பிடி எல்லாமே தேய்க்கணும் நல்லா. பாருங்கள் இப்போ இந்த இடம் மாவு கொஞ்சம் தெரியுது இல்லையா, இந்த மாதிரி எல்லா பக்கமும் ரொம்ப அழுக்காக இருக்கிற பக்கெட்டுக்கு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அமுத்தி தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணி விடுங்க போதும். பாருங்கள் அப்படியே இந்த கைப்பிடியெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அடிப்பாகத்தில் இருக்க அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நல்லா அந்த மாவு போட்டு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். பாருங்கள் ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பார்ப்போம். பாத்திரம் தேய்க்கிற பொடி இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்க்ரப்பில் எடுத்து கொஞ்சமாக அது மேலே வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அது
இந்த பக்கெட்டும் நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். நம்ம இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா ரொம்ப அழுக்கு சேராது. நிறைய அழுக்கு சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப அமுத்தி தேய்க்க வேண்டியதாக இருக்கும், கை வலிக்கிற அளவு அமுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ இதை நல்லா கழுவிடலாம் தண்ணி ஊற்றி. எவ்வளோ சுத்தமாக இருந்தீங்களோ அடுத்து இந்த கப்பையும் க்ளீன் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றினா நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள குறிப்புகளுக்கு இணைந்திருங்கள் பாஸ் யூனிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலில். நன்றி, வணக்கம்.